ஒரு வருஷம் சுத்தமா காசே இல்ல, ஒரு 5-20 வருஷமா. மாமனார் சொன்னாரு, என்னடா பாடுறதுக்கு ஆள் வேணாம குழந்தை, இப்ப ஆடுறதுக்கு ஆளு இடம் பண்ணிக்கிறேன், என்கிட்ட காய்ச்சல் இல்ல, பணம் 5,000 ரூபாய் பாண்டு எழுதி தரேன், நீ பணம் கொடு, நான் ஆட்ட ஆடுறேன், உன் காசு நான் ஆட்ட முடியும் குத்துறேன். அவரும் பணம் வாங்கிட்டாரு, நானும் பாண்டு எழுதி கொடுத்துட்டேன், நேரம் பாங்க வச்சோம். அப்புறமா தான் கமல்நாதன் வந்து நான் ஆட பொறுத்து யாருன்னா அவரை பத்தி அப்பேற்பட்ட உள்ளன்போடு நான் என்னைக்கு ஆத்தங்கத்துல பொட்டு வச்சு நான் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வீரபத்திர கடவுள் எந்த என் குலதேவாதி வந்து சத்தியமா பெரியாய் விட மேன்மையாக நினைக்கக்கூடிய கடவுள் வீரபத்ர சுவாமி, உயிரை கொடுக்கக்கூடிய கடவுள். அப்பேற்பட்ட வீரபத்ர சுவாமிக்காக 2 இரவு நாடகம். இந்த சபையில இருக்கிறவங்க கூட எனக்கு இது விளங்க வேண்டும், நான் நாலு யாரும் இடம் வாங்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு பையன் பிறக்கணும், இல்ல நீ இதுவரையில் நிகழாத காரியங்கள் அனைத்தும் மனதார உள்ளன்போடு நினைத்தார். அடுத்த வருஷம் இந்த நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சக்தி தருபவர், புத்தியை தருபவர், ஞானத்தை தருபவர். அப்பேற்பட்ட மாமா 2 இரவு நாட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஊர் பொதுமக்களும் அவருக்கு உறுதுணையாக அத்தனை பேர்களும் இருந்து என்ன வெயில் அடி 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 நம்ம ஒண்ணு பண்ண ராத்திரி பூரா பாத்துக்கலாம். அப்புறம் திரும்ப கிளம்புற சிறத்துல போனான். இருந்தாலும் அப்பேற்பட்ட வீரபத்ர சுவாமி சரித்திரத்தை 2 இரவாக நடத்த முடிந்துள்ளோம். ஆனால் இப்பேற்பட்ட சபைக்கு வந்த யார் என்று விளக்கம் முன்னாடி
தின்னு பாயகமா? ஆமாடா. டேய் ஹவ் எதுக்கு இந்த உலகத்துல? ஆமா இந்த பாயாக இந்த மனிதர்களுக்கு வாழ் வந்த அர்த்த ராத்திர கொடை முடிப்பானா? அவன் கேட்க வேண்டிய நேரம் கேக்குறான், வாங்கிக்கிற நேரம் நானு சாமி. ஒரு மனிதனாகவன் அழகாக வாய்வுள்ளவனாகவும் காது கேட்பவனாகவும் நல்ல கை கால் குணபதிவனாக இருக்கக்கூடியவன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிருப்பான்? வாய் நல்லா இருக்கிறதுனால வயது முதிர்ந்த காலத்துல உங்க அப்பா அம்மா சோறு போடுவாங்க. அவன் என்ன கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிட்டான், அவன் சோறு போடுறான், சோறு போடுறான் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா பேசினா தேவையான பேசக்கூடாது, ஒரு அம்மா போய் மாதிரி பேசலாம். அவன் என்ன பண்ணான்? என்ன பண்ணுவனே? தகாத வார்த்தைகள் பேசியபடினால் அடுத்த ஜென்மத்தில் வாய் நெல்லாகிறதுனாலதான் நீ பேசுற. அடுத்த ஜென்மத்தில் என்ன தீவினை செய்தார்களோ அதன்படி இந்த ஜென்மத்தில் அவரவர்கள் பிறந்து கஷ்டப்பட கடவுது. அப்படி என்று பிரம்மதேவன் கொடுத்த சாபம். சாபம் இது. ஆனா மாநில மக்களை எப்படி நான் சிருஷ்டிப்பு செய்யணும் தெரியுமா? எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருபத்தி ஒரு சூழ்நிலையில் அவங்க ரத்திரம் குதித்து குதித்து பறித்துளி போல் பாய்ந்து பாய்ந்து பத்தாம் நாள் தண்ணீர் மண்ணி போல் கூடாமல் இருந்து இருந்து இரண்டு மெழுகு பதினாலாம் நாள் இரண்டு மெழுகுவதமாய் ஓரண்டம் போல் உருண்டு உருண்டு முதல் மாதத்து உதிரத்து மாமிசம் இரண்டில் கழுத்து இடுப்பு மூன்று கர சரணாதி நான்கு நரம்புகள் பரவி ஐந்தில் முகமுக்கு வாய்ச்சல் உண்டாகி உண்டாகி ஆறு நவத்துவாரம் பள்ளிரல் பறந்து பறந்து ஏழில் நகம் ரோமம் உண்டாகி உண்டாகி எட்டு தானல் பறந்து ஒன்பது ஊர் உணர்ச்சி உண்டாகி உண்டாகி பத்தில் அகில் உணர்ச்சி வருத்தமடைந்து உணர்ச்சி சொல்ல யோனியின் வழியாக ஏற்ப இந்த ஜென்மத்தில் குவா குவா என்ற சத்தத்துடன் மாநில மக்களை பெரிய மகாராஜன் என்ன பாவம் செய்தாய் பண்ணி ஊமை கை காலெல்லாம் இருக்கு. இன்னொன்னு கால நினைச்சேன், எங்க பெருப்பா பையன் ஒத்துங்கிறனா, எங்க பெருப்பா பையன் ஊமை ஊமை, அவன் பேர் விக்னேஷ் ஊமை. அவன் என்ன பண்ணா, செட்டார் வீட்டு காடிக்கு போயிட்டு அப்படின்னு போய் கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான்
சொன்னானே அதுக்கு அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கணும். நான் போய் செட்டார் கிட்ட சொல்றேன், செட்டார் செட்டார் அவன் தப்பா சொல்லல, ஐநூத்தி ஒன்னா நம்பர் சோப்பு துணி தேய்க்கிற சோப்பு ஒண்ணு தாங்க இதுதான் கேட்டான் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் இந்த மாதிரி முன்னாடி அவங்க அப்பா என்ன பாவம் செய்தாரோ செய்தாரோ அதுக்காக தான் இந்த வயிற்று இந்த இப்பத்துக்கு பூமியை படைச்சு அடி வாங்கி நிற்கிறோம். இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீரரை வெட்டயம் எப்படி இருக்கிறது மும்மூர்த்தி தேவனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே என்ன செய்யலாம் சிவபெருமான், இந்த உலகத்தில் முதல் கடவுள் யார் என்பது உண்மையானால் என்னுடைய அடிமுடியையும் சதாபாரத்தையும் யார் ஒருவர் பார்க்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்தின் முதல் தெய்வம். முதல் தெய்வம்
அப்படி என்று தெரிவித்தார். உடனே எங்க அப்பா யாரு மாலாயி அதல விதல சுதல தராதல பாதாளத்திற்கு பன்றியாக அவதாரம் எடுத்து நேராக பூமியை பட்டவர் பன்றியாக உரு மாறி உருவ மாறி இந்த பூமியை புலந்து கொண்டே போகிறார். ஆமாண்டா, யுக யுக காலமாக துளைத்துக் கொண்டு போகிறார். நான் என்ன செய்தேன்? மேல்லோகம் மத்தியலோகம் மகாலோகம் மேல்லோகத்தில் நேராக யுக யுக காலமாக மேலே பறந்து சென்று அன்னப்பட்சி மீது ஏறிக்கொண்டு அப்பொழுது அந்த அன்னப்பட்சிக்கு கை சோர்ந்து நெய் சோர்ந்து உடலெல்லாம் வளர்ந்து வளர்ந்து கடைசியில் என்ன செய்து ஒன்று முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம் பார்த்து பார்த்து சிவபெருமான் ஜடாபாரத்தில் இருந்து ஒரு தாழம்பூவாகப்பட்டது பூமியை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்தது. ஓஹோ, ஒரு தாழம்பூவாகப்பட்டது இந்த பூமியை நோக்கி கீழே வருகிறது. ஒரு திரும்ப பொறுமை போடுறாங்க. செஞ்சு பார்க்கணும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நேராக இருவரும் ஓரிடத்திலே சந்தித்தோம். தாழம்பூவே, நீ எங்கிருந்து வருகிறாய்? வருகிறாய் சிவனுடைய எனக்காக ஒரு பொய் சொல்ல வேண்டும். எனக்காக ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்ன பொய்? இந்த பிரம்மதேவன் தாழம்பூவை சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் இருந்து கொண்டு வந்தார். அப்படி என்று அந்த தேவ சபையில ஒரு பொய் அந்த சிவனுடைய ஓரடியாக அளந்தவர். எந்த ஆலயங்களுக்கும் எந்த கடவுளுக்கும் சொன்னாயோ அதனால் இந்த உலகத்தில் உனக்கு ஆலயங்கள் இல்லாமல் போய் ஒன்று சொன்னாயோ அப்பவே இந்த உலகத்தில் உனக்கு கோவில் என்பதே தெரியாது அப்படின்னு புனிதா சாபத்தை என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டார். ஆமாண்டா, இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஆலயம் என்பதே தெரியுமா? இத வீரபுத்திர சுவாமி கட்டினாங்க. அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? யாகசாலா. அதனால இருக்கு கோவில். சரி, இருந்தாலும் தினந்தோறும் கைலாயம் செல்வது, சிவன் பாதத்தை வணங்குவது என்னுடைய சிஷ்டிப்பு சூழல் செய்வது வழக்கம். இன்றைய தினத்திலே சிவனுடைய பாதத்தை காண வேண்டும். அதற்கு முன்பதாக தாரரச மகன் ஜல்லியன் மகன் உச்சாதன் மகன் வே எத்தனை பேர் பட்டாலும் கெட்டாலும் பெரிய நந்தோ பாரரசை ஆழ்வதற்கு இருந்த பாத்தமா நலன் ஒருவர் பட்ட அழகு பேரரசுக்கு இனியார் என்று வேம்பினான் தேம்பினான் அந்த இந்த அங்கர் கோமா அங்கர் கோமா. இதுக்கு விளக்கம் ஏதாவது புரியுதா? பாண்டவருக்கு கௌரவருக்கு மேலும் ஏற்பட்டு ஒன்றல்ல ரெண்டல்ல ஒரு நூறு கோடி செய்து பார்த்து கடைசியிலே துரியன் என்ன செய்தார்? தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு சர்வநதிக்கர ஓரம் சந்திரகாந்தி மன்னன் ஏற்படுத்தி ராஜாக்களை வரவழைத்து உப்புச்சட்டி வரவோடு பறித்துக் கொண்டு போராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தார்.
அவருடைய குடும்பத்திலே